முருகனே சிந்தில் முதல்வனே மாயோன் முருகனே ஈஷந்துரு மகனே உருகை முகன் உருகை முகன் தம்பியே நின்றுடைய தந்தை கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவே நான் வேல் 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 முருகா வேல் முருகனுக்கரோகராம் குட்டி ஸ்டோரி பார்க்குறான் அதுக்கு முன்னாடி பார்த்துட்டேன்னா இப்போ இடையில குழந்தைகளுக்கு உண்டான அதாவது அம்பாளுடைய மந்திரம் அவள் படிப்பு சார் என்ன மந்திரம் சொல்லணும் காலையில் இருந்துக்கும் போது நம்ம இந்த மந்திரம் சொன்னால் ரொம்ப விசேஷம்னு நிறையா பேருக்கு கேட்டிருக்கோம் அதே மாதிரி சின்ன சின்ன கேள்விகளும் நம்ம இந்த நிகழ்ச்சியில் கேட்டுருக்கோம் சரி இன்றைக்கி இன்றைக்கி பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் ஒரு நபர் எங்கிட்ட பாம்பேயிலருந்து அப்பாயின்மெண்ட் வாங்கினவா இடையில் ஃபோன் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டுருந்தவா அவளுக்கு பார்த்துட்டுனா வீட்டில் எல்லா விஷயங்களும் நல்ல காரியம் நடக்கிறதுக்கு தடங்கள் ஆகின்றே இருந்தது இதை பண்ணால் அதில் ஆயிரம் தடங்கு இதை பண்ணால் அதில் ஆயிரம் தடங்கு இதை பண்ணால் அதில் ஆயிரம் தடங்கள் இருந்துகிட்டே இருந்திருக்கு அவளும் சரி என்ன பண்ணுறது ஏன் நம்மக்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு கூட அவளுக்கு நிறைய தடங்கல்கள் இருந்திருக்கு சரி சார் இந்த தடங்கல்கள் போக்குறதுக்கு நீங்கள் ஒரு தடவை வேல் பூஜையை பற்றி சொல்லியிருந்தேன் இன்னும் சொல்கிறேன் அந்த வேல் வாங்குறதுக்கு நாங்கள் பட்ட பாடம் எங்களுக்கு தான் தெரியும் சரி எப்படியா போய் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போய் ஒரு கோயில் பக்கத்தில் போய் ஒரு வேல் வாங்கினோம் வீட்டில் வந்து ஒரு சொம்பில் முழுசாக பச்சரிசியை போட்டு அது மேலே வேல் குத்தி சந்தனம் குங்குமம் வச்சு டெய்லி பூஜை பண்ணோம் சார் டெய்லி கந்தசெஷ்டி படிச்சுட்டு இருந்தேன் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் எங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எப்படி போகிறதுனே எங்களுக்கே தெரியல சார் பெரிய மாற்றம் கிடச்சிது ஆன்மீக எங்களுக்கு ஒரு பெரிய விசேஷமாக இருந்தது இன்றைக்கி நான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன் இந்த அப்பாயின்மெண்ட் வாங்கினதுங்கிறது சாதாரணமாக எல்லாத்துக்கும் பார்த்துட்டு இல்லைனா அப்பாயின்மெண்ட் வாங்குறதுங்கிறது பெரிய விஷயமா தெரியுதோ இல்லையான்னு தெரியல ஆனால் எனக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் சார் என்ன அப்படின்னு கேட்டுட்டேன்னா ஒரு நல்லது நடக்கிறதுக்கு ஆயிரம் தடங்கள் ஆச்சு சார் ஆனால் இப்போ என்றைக்கு நான் வேல் பூஜை ஆரம்பிச்சனோ அன்னே எனக்கு பெரிய மாற்றம் இப்போ யார் சொன்னாலும் நிறுத்த மாட்டேன் வேல் பூஜை தான் முக்கியம் எனக்கு தான் வேலை இருக்கா உடனே வேல் பூஜை பண்ணிவிட்டு போவேன் வேலுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு போவேன் எனக்கு ஒரு தொடர்ந்து எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து எனக்கு செறிஞ்சவா வந்தவா பண்ணவா எல்லாத்துக்கும் நான் சொல்லி கொடுக்குறேன் சார் அவளுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னான் இப்போ நம்ம தகவல் வேல் பூஜைக்கு எவ்வளோ பலன் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் சரி இன்றைக்கி நம்ம குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய மந்திரங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னு பார்த்துட்டுனா ஓம் ஆத்ம வித்யா சரஸ்வத்தியை நமக ஓம் ஆத்ம வித்யா சரஸ்வத்தியை நமக ஓம் ஆத்ம வித்யா சரஸ்வதியை நமக அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷம் முருகப்பெருமான் நேற்று கேட்ட கேள்வி அதாவது எந்த கோயிலில் வந்து பார்த்துட்டேன்னா முருகப்பெருமான் அதாவது எந்த நாட்டில் இருக்க கோயில் பார்த்துட்டேன்னா கோல்டன் கலரில் முருகப்பெருமான் பெரிய உருவம் கொண்டிருப்பார் அவருக்கு தைப்பூசம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுறது ஒரு மலை அதுக்கு பின்னாடி இருக்குது எந்த நாட்டில் அந்த முருகன் இருக்கார் அப்படின்னு கேட்டிருந்தேன் நிறையா பேர் அதுக்குண்டான விஷயங்கள் சொல்லியிருந்தேன் அதாவது அது வந்து பத்திகேஃப் முருகன் மலேசியாவில் இருக்கக்கூடிய பத்துகே முருகன் கோயில் தான் அது அங்கே தைப்பூசம் வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறது உண்டு இது நிறையா பேர் தெரிஞ்சுக்கணும் அதனால் அந்த முருகன் வந்து பார்த்துட்டேன்னா மிகப்பெரிய உயரத்தில் இருக்கக்கூடிய முருகன் அந்த கோயிலில் பூஜை பண்ணக்கூடியவர் பார்த்துட்டோம்னா சுவாமி மலையிலிருந்து இருக்கக்கூடியவர் அந்த கோயிலில் பூஜை பண்ணுற அதே மாதிரி பார்த்துட்டேன்னா ரொம்ப விசேஷகரமான முருகன் கீழே போனல் அப்படின்னு சொன்னால் ஆறுபடை முருகனும் அந்த இடத்துல இருக்கும் மேலே படியேறி நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் அங்கே வேல் வச்சு பூஜை பண்ணுவாங்க அதனால் அது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு இடம் நேற்று கேட்ட உண்டான இன்றைக்கு உண்டான பதில்கள் நம்ம சொல்லியிருக்கோம் சரி இன்னைக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் எந்த கோயில் சிவன் பெருமானுடைய கோயில் அக்னி ஷேத்ரம்னு சொல்லுவாள் எந்த கோயில் சிவபெருமானுடைய கோயில் அக்னி ஷேத்ரம்னு சொல்லுவாள் ஒரு சின்ன குழு கொடுக்குறேன் நீங்கள் எப்போவுமே பௌர்ணமி அன்னைக்கு நிறையா பேர் அந்த கோயிலுக்கு போகிற வழக்கங்கள் இருக்கும் பௌர்ணமி அன்னைக்கு பார்த்துட்டேன்னா அந்த கோயிலுக்கு போய் மாசா மாதம் வெளியூர்கள் அதே மாதிரி நிறைய நபர்கள்லேருந்து வருவா நிறைய சித்தர்கள் நிறைஞ்ச இடம் அந்த கோயில் பற்றி நீங்கள் சொன்னால் ரொம்ப விசேஷம் சரி இது நாளைக்கு எந்த கோயிலுங்கிறத பார்க்க போகிறோம் சரி இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பாடசாலையில் ஒரு வாத்தியா அந்த வாத்தியா அந்த இடத்துல படித்த ஒரு மாணவர் பொதுவாக பார்த்துட்டேன்னா பாடசாலையில் படிக்கக்கூடியவர் வந்து எப்போவுமே ஏதோ ஒரு விஷயம்னா அந்த குருக்கிட்டக்கு வந்து கேட்குற வழக்கங்கள் எப்போவுமே இருந்துருக்கும் அப்போது அவர் சொல்கிறார் நான் இங்கே தான் படித்தேன் எனக்கு கல்யாணம் ஆகிடுத்து எனக்கு நாலு குழந்தைகள் இருக்கா யாருமே பார்த்துட்டேன்னா என்னுடைய பேச்சை வந்து கேட்க மாட்டேங்கிறாள் எல்லோரும் உதாசீனப்படுத்துகிறா எப்பவுமே பார்த்துட்டேன்னா ஒவ்வொரு முகத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொருத்தர் காமிக்கிறா ஸோ நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல ஸோ என்னால் வாழ்கிறதுக்கே இஷ்டம் இல்லை என்ன அப்படின்னு கேட்டால் நான் இங்கே தான் படித்தேன் எனக்கு வெளியுலகம்லாம் நல்லாயிருக்கா ஆனால் வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு முகத்தை காமிக்கும்போது என்னால் தாங்க முடியறது கிடையாது சில நிமிஷம் பார்த்தா சந்தோஷமாக இருக்கா சில நிமிஷம் பார்த்தா துக்கமாக இருக்கா இது நிறையா பேர்த்து வீட்டில் யதார்த்தமாக நடக்கக்கூடியதாக இருக்கும் என்னங்க காலையில் நல்லா இருந்தால் சாயந்தரம் பார்த்திங்கன்னா இப்படி கோவப்படுறல அப்படின்னு கேட்குறவா நிறையா பேர் இருந்துட்டுருப்பா இல்லையா அப்படி அவர் கேட்கும்போது அந்த வாத்தியார் சொன்னால் உனக்கு எத்தனை குழந்தைகள்னு கேட்டார் நாலு குழந்தைகள் சரி நீ என்ன பண்ணுறேன்னா ஒரு ரெண்டு மாதம் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா நீ நேராக ஒரு கார்டனுக்கு போய் ஒரு மரத்தை காமிச்சு அந்த மரத்தை பற்றிய விஷயங்கள் அந்த குழந்தைகிட்ட கேளு போயிட்டு எங்கிட்ட கரெக்டாக எட்டு மாதம் கழிச்சு வா அல்லது ஒம்பது மாதம் வா அப்படின்னு சொன்னாராம் இவன் என்ன பண்ணியிருக்கோ ஒரு குழந்தைய வந்து கரெக்டாக குளிர் அடிக்கக்கூடிய அந்த நேரத்தில் கொண்டு போய் பார்க்க சொல்லியிருக்கார் அந்த குளிர் அடிக்கக்கூடிய நேரத்தில் பார்க்கும்பொழுது ஒரு சொல்லியிருக்கார் மரத்துலேருந்து ரொம்ப எப்படிப்பா வந்தோன்ன எப்படிப்பா இருந்ததுன்னா மரத்துலேருந்து ரொம்ப அழகாக அந்த குளிர் அடித்து அதில் பனி பேஞ்சு ஒவ்வொரு சொட்டா ஒவ்வொரு சொட்டா ரொம்ப அழகாக தண்ணி விழுகிறதுப்பா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தார் இன்னொருத்தர் வந்து காற்றடிக்கக்கூடிய நேரத்துக்கு போயிருக்கார் அந்த காற்றடிக்கும் போது அந்த குழந்தைகிட்ட கேட்டிருக்காரு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டால் அந்த ரெண்டாவது மகன் சொல்லியிருக்காருப்பா இலையெல்லாம் கீழே விழுந்துருச்சு மரம் பூரம் பார்த்துட்டேன்னா மொட்டை மொட்டையாக இருந்திருக்கு ஒன்றும் பெருசாக அழகாகலாம் ஒன்றும் தெரியல என்னவோ மரம்லாம் பார்த்துட்டுனா நோய் பிடிச்ச மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாராம் மூணாவது குழந்தைகிட்ட போய் சரி நீ போய் பார்த்துட்டு வா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொன்னாராம் பா கரெக்டாக நான் போகும்போது வெயில் அடிச்சுருந்தா பெரிய நிழலாக இருந்தது பா என்னால் தாங்க முடியல மரம் இருந்தால் தான் மனுஷன் வாழ முடியும் நம்ம இல்லைன்னா கூட மரம் இருக்க முடியாது மரம் இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது அதில் பார்த்துட்டால்னா அவ்வளோ நிழல் எனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம் நாலாவது குழந்தைகிட்ட போய் நீ போய் பார்த்துட்டு வா எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு குழந்தை பார்த்துட்டு ஒரு மாதிரி சொன்னால் ரெண்டாவது குழந்தை இன்னொரு மாதிரி சொன்னால் மூணாவது குழந்தை இன்னொரு மாதிரி சொன்னால் நாலாவது குழந்தை பார்த்துட்டு பா மரத்துக்குள்ளே பார்த்துட்டேன்னா நிறையா குருவிகள் இருந்தது அந்த மரத்துக்கிட்ட நான் பேசினேன் மரமும் எங்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்குள்ளே கிடச்சிது அந்த உள்ளே இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன்னா அதோடய சப்தமே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது கொடுத்து வச்சுருக்கணும் இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாரான் சரி இதை இதையெல்லாம் கேட்டுட்டு நேராக திருப்பி அந்த குருஜிகிட்டே போய் அதாவது பாடசாலை வாத்தியாட்ட போய் அவர் கேட்டாரான் என்ன நடந்தது என் முதல் புல் எப்படி சொன்னார் ரெண்டாவது முல்லை எப்படி சொன்னார் மூணாவது புல் எப்படி சொன்னார் நாலாவது புள்ள எப்படி சொன்னார் இப்போ அவர் சொன்னாரான் ஒரே மரம் வித்தியாச வித்தியாச வித்தியாசமான காலகட்டத்தில் வித்தியாச வித்தியாசமான சில தோற்றங்களே உனக்கு காண்பிச்சிருக்க ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு ஒருத்தருக்கு பிடிக்கல ஒருத்தர் இப்படி பார்த்துருக்கா ஒருத்தர் அப்படி பார்த்துருக்கா இதே மாதிரி தான் மனுஷனும் எப்போவுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரே மாதிரி இருப்பான் தயவுசெய்து செய்து நம்பாத உண்டான சுச்சுவேஷன் அவளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மாடுறான் முதல்ல அந்த சுச்சுவேஷன் என்னங்கிறத புரிஞ்சுக்கோ என்னென்னு கேட்டுப்பார் உனக்கு நிறைய வித்தியாசம் தெரியும் அப்படின்னு கிவ் தம் டைம் கொஞ்சம் டைம் கொடுத்து திருப்பியும் கேட்டுப்பார் ஸோ நிச்சயமாக அது ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் அப்படின்னு சொன்னார் அவர் போகிற ரெண்டு வருஷம் கழித்து பார்க்குறார் இப்போது அடாப்ட் அட்ஜஸ்ட் என் குருஜி வந்து சொன்ன வார்த்தை அடாப்ட் அட்ஜஸ்ட் இட்ஸ் அ பிக் சாதனான்னு சொல்லுவார் அடாப்ட் பண்ணோம் அட்ஜஸ்ட் பண்ணோம் அது ஒரு பெரிய சாதனை அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு அற்புதமான குட்டி ஸ்டோரி இது நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தினா பெரிய மாற்றங்கள் கிடைக்கும்